ஜெஃப்னாக்லன்ஸ் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைமிங் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 16/7/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உத்தியோகபூர்வமாக விலகினார் கோத்தபாய. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவால் அனுப்பப்பட்ட பதவி விலகல் கடிதம் நேற்று முன்தினம் தனக்கு கிடைத்துள்ளது என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்த்தன நேற்று அறிவித்தார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அரசியலமைப்பு சார்ந்த செயன்முறை தற்போதிலிருந்து ஆரம்பமாகின்றது எனவும், அந்த நடவடிக்கை நிறைவு பெறும் வரை ஜனாதிபதி பதவிக்குரிய அதிகாரம், கடமை மற்றும் பொறுப்புக்கூறல்களை நிறைவேற்றுபவராக அரசமைப்பின் பிரகாரம் பிரதமர் செயற்படுவார் என்றும், புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யும் நடவடிக்கையை எதிர்வரும் 7 நாட்களுக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளேன் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு இன்று இடம்பெறும் என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். கோத்தபாயவின் பதவி விலகலை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் பழமையான ஜனநாயக நாடாக இலங்கை பெருமைப்படும் நிலையில், அமைதியான சூழலில் ஜனநாயக முறைப்படி வெளிப்படைத்தன்மையுடன் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளைய அமர்வில் கலந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனச்சாட்சியுடன் செயற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தெருவில் பொது இணக்கப்பாடு, மதத் தலைவர்கள் வலியுறுத்து. ஜனாதிபதி தெருவில் பொது இணக்கப்பாட்டை கடைபிடிக்குமாறு சர்வ மத தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்பு மனுக்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு, மறுநாள் 20ஆம் தேதி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட உள்ளார். ஜனாதிபதி தெருவில் பல முனை போட்டிகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ரணில், சஜித், டலஸ் ஆகியோர் களமுறங்குவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையிலேயே, பொது இணக்கப்பாட்டுடன் ஜனாதிபதியை தெரிவு செய்யுமாறு சர்வகட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் களமிறக்கம், ஜேவிபியும் மந்திராலோசனை. ஜூலை 20ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தெருவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக சஜித்தை வேட்பாளராக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோத்தபாயவின் பதவி விலகல் தொடர்பில் சபாநாயகர் நேற்று முறைப்படி அறிவித்ததை அடுத்து, அடுத்த கட்டம் தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றன. இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று சிறப்பு கூட்டத்தை நடத்தியுள்ளது. இந்த கூட்டத்திலேயே சஜித் பிரேமதாசுவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த கட்சியின் முக்கியஸ்தராக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்றத்தில் உச்ச பாதுகாப்பு. நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு இன்று இடம்பெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோத்தபாயவின் பதவி விலகலை அறிவிப்பதற்காகவும், அடுத்தடுத்த நாட்களில் இடம்பெறவுள்ள நகர்வுகளை தீர்மானிப்பதற்காகவும் நாடாளுமன்றம் இன்று கூட உள்ளது. இந்நிலையிலேயே நாடாளுமன்றத்துக்கு வரலாறு காணாத உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மஹிந்த பசில் வெளியேற தடை, உயர்நீதிமன்றம் அதிரடி. ராஜபக்ச யுகம் மக்களின் தன்னெழுச்சி போராட்டத்தால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில், முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் வெளிநாட்டுக்கு தப்பியோடும் முயற்சிக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. கோத்தபாய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு தப்பியோடி அங்கிருந்து பதவி விலகியுள்ள நிலையில், அவரின் சகோதரர்களான மஹிந்தவும் பசிலும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு உயர்நீதிமன்றத்தால் நேற்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் இவர்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி இவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தடையின்றி எரிபொருள், முடிகின்றது வரிசை யுகம், பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவிப்பு. மக்களுக்கு தேவையான டீசல் மற்றும் பெட்ரோலை எந்தவித தட்டுப்பாடுமின்றி வழங்க தயார். அடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வரவுள்ளன என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிந்திய செய்தி, ஜனாதிபதி டலஸ், பிரதமராக சஜித், இருதரப்பு பேச்சு கைகூடும் நிலை, பேரம் பேசும் படலமும் ஆரம்பம், 19ஆம் தேதி வரை அரசியல் பரபரப்பு, நேற்று நள்ளிரவு தாண்டியும் தொடரும் ஆலோசனை.
புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி பதவிக்கு மும்முனை போட்டி நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுங்கட்சியின் சார்பில் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்திருந்தனர். எதிர்க்கட்சிகளின் சார்பில் டலஸ் அழகப்பெருமையை களமுறக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டலஸ் ஜனாதிபதி சஜித் பிரதமர் என்ற பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி பதவிக்கு இருமுனை போட்டியை நிலவக்கூடும். டலஸ் மற்றும் சஜித் தரப்பு ஊரணியில் இணைந்து களமுறங்காவிட்டால் ஜனாதிபதி தேர்வுக்கான வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கே இலகுவில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே அதிகம் காணப்படுகின்றது. எனவே டலஸ் களமுறங்கினால் பிரமுனவின் வாக்குகள் இரண்டாக உடையும். அது ரணிலின் வெற்றி வாய்ப்பில் பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, எரிபொருள் அத்தியாவசிய பொருட்கள் விநியோக செயற்திட்ட அறிக்கை தேவை, சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு, நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முன்னுரிமை அளித்து விநியோகிக்கும் முறையான வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதியரசர் விஜித் மலர்கொட தலைமையிலான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ஜுன் உபசேகரா ஆகிய நீதியரசர்கள் உள்ளடக்கிய குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மின்சாரம், சமையல் எரிவாயு, எரிபொருள், பால்மா, மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை அமைச்சரவை உள்ளிட்ட பொறுப்பானவர்களுக்கு உத்தரவிடுமாறு கோரி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்துள்ள இரு அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாட்டின் மீதான அன்பினாலேயே பதவி துறந்தாராம் கோத்தபாய, இப்படி சொல்கிறது மொட்டுக்கட்சி. 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பாதுகாப்பு செயலராக மிகப்பெரிய சேவையாற்றிய கோத்தபாய ராஜபக்சவின் பதவி விலகல் தீர்மானமானது அவர் நாட்டின் மீது கொண்டுள்ள அன்பையும் நாட்டு பெற்றையும் வெளிக்காட்டி நிற்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னரே பதவி விலகியது இதுவே முதன்முறை எனவும், அதற்கு நீண்டகால பொருளாதார நெருக்கடி, கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களே காரணமாக அமைந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயர்தர பரீட்சை பெறுபோர் அடுத்த மாதம் வெளியாகும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சையில் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, ரணிலை விரட்டும் வரை போராட்டங்களை நிறுத்த மாட்டோம், மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பு தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே பதவி விலகும் வரை போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லஹிரு வீரசேகர தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், கோட்டபாய ராஜபக்சே தனது பாதுகாப்புக்காக ரணில் விக்ரமசிங்கேவை பிரதமராக நியமித்தார். இன்று கோட்டபாய ராஜபக்சே பதவி விலகிய பின்னர் ரணில் பதில் அதிபராக பதவிக்கு வந்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மக்களின் ஆணையை பெற்று இந்த பதவிக்கு வரவில்லை. அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டமைக்கே மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் தற்காலிகமாக கூட ரணில் அதிபர் பதவியில் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அவர் விலகிய பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளபடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இடமளிப்போம், ரணில் விக்ரமசிங்கேவை விரட்டும் வரை நாங்கள் காலிமுகத்திரலில் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போர் குற்றவாளிகளை விசாரிக்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து. யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய அலுவலகம் சர்வதேச நியாயாதிக்கத்தையும் பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. ட்விட்டர் பதிவில் சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலக அறிக்கையின் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது போன்று சர்வதேச குற்றங்கள், சித்திரவதைகள், பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல், மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை விசாரணை செய்து வழக்கு தாக்கல் செய்யுமாறும், சாத்தியமான சூழ்நிலைகளில் சர்வதேச நியாயாதிக்கத்தை பயன்படுத்துமாறும் சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
மேலும் நம்பகத்தன்மை மிக்க உள்நாட்டு பொறிமுறைகள் இல்லாத பட்சத்தில் பொறுப்பு கூறலை முன்னெடுப்பதற்கான ஏனைய சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என சர்வதேச மன்னிப்புச்சபை தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்களே புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்ய வேண்டும். புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் சந்தர்ப்பம் மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். விரைவில் இந்த சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க தவறினால் பாராளுமன்றிற்கும் மக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை உருவாகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்றம் உரிய முறையில் கூட்டப்பட்டு புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும். பாராளுமன்றம் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அமைய வேண்டும். ஜனாதிபதி கோட்டபாய 69 லட்சம் வாக்களை பெற்றுக்கொண்டது உண்மையென்ற போதிலும் தற்போது அவரை நிராகரித்துள்ளனர். எவ்வாறெனும் மக்களினால் நிராகரிக்கப்பட்டாலும் எதிர்காலம் தற்போதைய பாராளுமன்றிலேயே தாங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 29ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பம். பாடசாலைகளுக்கான விடுமுறை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மீண்டும் 21ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நிரந்தர தீர்வு அவசியம், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து. நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் ஸ்திரத்தன்மையை போகவும் மக்களின் அடிப்படை தேவைகளை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் சுகாதாரம் உட்பட அனைத்து துறைகளையும் மீட்டெடுக்க உறுதியான நிரந்தர தீர்வுகள் இருக்க வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஊழல் மற்றும் தோல்வியுற்ற அரசியலை மாற்றுவதற்கு நாட்டில் நிலவும் பொருளாதார அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைக்கு தீர்வு காணவும் தற்போதைய எரிபொருள் தீர்வுக்கான வழியை காண நாட்டு மக்கள் விரும்புவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க ஊடகக்குழு உறுப்பினர் மருத்துவர் பிரசாத் கொலபாகே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, பொது இணக்கப்பாட்டுடன் சர்வகட்சி அரசமைக்க உடனடியாக வாருங்கள். அனைத்து கட்சிகளுக்கும் இடைக்கால ஜனாதிபதி ரணில் அழைப்பு. முதலில் நாட்டை மீட்போம், பின்னர் அரசியல் செய்வோம். போராடும் உரிமை உள்ளது, வன்முறையை அனுமதிக்க முடியாது. அதிமேதகவும் இனிமேல் இல்லை எனவும் அறிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்காக பொது இணக்கப்பாட்டுக்கு உடனே வருமாறு அனைத்து கட்சிகளிடமும் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நேரத்தில் அனைவரும் கட்சி பீதங்களை புறந்தள்ளிவிட்டு நாட்டுக்காக இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், இதன் மூலம் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற நிலைமையிலிருந்து நாட்டு மக்களை மீட்டெடுப்போம் என்றும், இதன் பின்னர் வேண்டுமென்றால் கட்சி அரசியலை செய்வோம் என்றும் பதில் ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேபோல மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக முதலில் 19ஆவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்றும், அதற்கான பணிகளை தான் தற்போது ஆரம்பித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதில் ஜனாதிபதியாக பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் பதவியேற்ற பின்னர் விசேட உரையாற்றும் போதே ரணில் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் 8ஆவது ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகியுள்ளார். அரசியலமைப்புக்கு அமைய அடுத்த வாரத்தில் பாராளுமன்றம் கூடி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அந்த சிறிய காலத்திற்குள் பதில் ஜனாதிபதியாக ஜனாதிபதிக்குரிய பணிகள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் நான் அவசர தீர்மானங்கள் சிலவற்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளேன். நாட்டு மக்கள் அரசியல் முறைமையில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். அந்த மாற்றத்திற்கு முக்கியமான ஒன்றாக 19ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக செயற்படுத்த வேண்டும். இதனால் அந்த திருத்தத்தை முழுமையாக மீள செயற்படுத்துவதற்கு தேவையான வரைவுகளை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை நான் ஆரம்பித்துள்ளேன். அடுத்த வாரத்தில் புதிதாக நியமிக்கப்படும் ஜனாதிபதிக்கு 19ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்கக்கூடிய பின்னணிகளை இந்த குறுகிய காலத்தில் நான் தயாரிப்பேன். இதேவேளை நாட்டில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமையை நான் 100% ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் வேறு சிலர் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயல்கின்றனர். மேலும் சில குழுவினர் அடுத்த வாரத்தில் பாராளுமன்றத்தின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் போது எம்பிக்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதற்கு தயாராவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எம்பிக்களுக்கு சுயாதீனமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவோம். பாராளுமன்றத்தின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு எந்த ஒரு குழுக்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை. அதேபோன்று ஜனநாயகத்தை வீழ்த்தி பாசிசவாத முறையில் நாட்டுக்கு தீ வைக்க முயற்சிக்கும் குழுக்களும் உள்ளன. பாராளுமன்றத்திற்கு அருகில் பாதுகாப்பு படையினரின் 2 துப்பாக்கிகள் ரவைகளுடன் அவ்வாறான குழுவினர் புகுந்துள்ளனர். அதேபோன்று இராணுவத்தினர்
24 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உண்மையான போராட்டக்காரர்கள் அவ்வாறான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் வன்முறையாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்களிடையே பெரிய வேறுபாடுகள் உள்ளன. இதில் வன்முறையாளர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆரம்பத்திலிருந்து போராட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையானவர்கள் வன்முறையாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இவ்வாறானவர்களுடன் சேர்ந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம். நான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டுள்ளேன். ஒருபோதும் அரசியலமைப்பு விரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கவோ உதவி வழங்கவோ போவதில்லை. நான் சட்டத்திற்கு புறம்பாக செயற்பட போவதில்லை. சட்டம் ஒழுங்கு வீழ்ச்சியடைந்தால் அது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எரிபொருள், மின்சாரம், நீர் விநியோகம் மற்றும் உணவுப் பொருட்களின் விநியோகத்திற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் நாம் அனைவரும் இந்த அபாய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபரை உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைத்துள்ளேன். அவர்களுக்கு இது தொடர்பில் முழு அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோலே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். அதற்காக பொது இணக்கப்பாட்டுக்கு உடனே வருமாறு அனைத்து கட்சிகளிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் கட்சி பேதங்களை புறந்தள்ளி நாட்டுக்காக இணைய வேண்டும். தனி நபர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அல்லாது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் சிந்தியுங்கள். வாழ்வதற்கும் அரசியல் செய்வதற்கும் நமக்கு நாடு இருக்க வேண்டும். இதனால் நாடு தொடர்பில் சிந்தித்து நடந்து கொள்வோம். முதலில் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற நிலைமையிலிருந்து மக்களை மீட்டெடுப்போம். அதன் பின்னர் கட்சி அரசியலை செய்வோம். பதில் ஜனாதிபதியாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய இரண்டு தீர்மானங்களை எடுத்துள்ளேன். ஜனாதிபதியை அழைக்கும் போது அதிமேதகு என்ற வசனத்தை உத்தியோகபூர்வமாக தடை செய்கின்றேன். அதேபோன்று ஜனாதிபதி கொடியையும் ரத்து செய்கின்றேன். தேசிய கொடி மட்டும் நம் நாட்டுக்கு போதுமானது. இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் ஆழமாக சிந்தியுங்கள். இப்போது நாட்டுக்கு புதிய பாதையில் புதிய பயணத்தை செய்வதற்கான பின்னணி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஊழலின்றி அமைதியான சிறந்த சமூகத்தை அமைப்பதற்கான சந்தர்ப்பம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எமது தாய்நாட்டை மேலே உயர்த்தி வைப்பதற்கான இடம் ஏற்பட்டுள்ளது. இதில் கூடியளவு பிரயோசனத்தை பெற்றுக்கொள்வது அனைவரதும் பொறுப்பாகும். புதிய யுகத்தை புதிய முறைமையை ஆரம்பிப்பதற்காக நாம் அனைவரும் பூரண பலத்தை வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, நெருக்கடிக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் தீர்வு, பூரண ஒத்துழைப்பை கோரும் சபாநாயகர். பாராளுமன்றத்தின் ஊடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளை 7 நாட்களுக்குள் நிறைவு செய்வே எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இதனால் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக அனைத்து கட்சிகளையும் மற்றும் நாட்டு மக்களையும் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் சபாநாயகர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகமை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கையிலேயே சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, வெளிநாட்டு இராணுவங்கள் நாட்டுக்குள் நுழையும் அபாயம், வாசுதேவ நாணயக்கார எம்பி தெரிவிப்பு. நாடு அரசியல் ரீதியில் இஸ்திரமற்று இருக்கும்போது இலங்கை நிலைமை மோசமடைந்துள்ளதாக தெரிவித்து வெளிநாட்டு இராணுவங்கள் நாட்டுக்குள் நுழைந்து எமது சுதந்திரம் உரிமைகளை இல்லாமலாக்கி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இடம் இருக்கின்றது என தெரிவித்த ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியின் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டிருப்பதை போராட்டக்காரர்களும் அரசியல் கட்சிகளும் சகித்து கொள்ள முடியாது. அவர் தொடர்ந்தும் அதிகாரங்களை பயன்படுத்த முயற்சிப்பது அரசியல் நல்லிணக்கத்துக்கு பாதிப்பாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தற்போது ஜனாதிபதி அதிகாரத்தை கையில் எடுத்துள்ளார். இதனை போராட்டக்காரர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே மேலும் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பது அரசியல் நல்லிணக்கத்துக்கு பாதிப்பாகும். அதனால் அவர் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு சபாநாயகருக்கு இடமளித்துவிட்டு இருக்க வேண்டும். அத்துடன் சபாநாயகருக்கு பதில் ஜனாதிபதியாக செயற்படும் அதிகாரம் இருக்கின்றது. நாட்டின் அமைதியை ஏற்படுத்தும், நாட்டை சுமூகமாக நிலைக்கு கொண்டு வந்து பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதே எமக்கு தேவை. அவ்வாறு இல்லாமல் போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெறும் போது நாடு தொடர்ந்து அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு இஸ்திரமற்ற நிலைக்கே செல்ல வழிவகுக்கும். அத்துடன் நாடு அரசியல் ரீதியில் இஸ்திரமற்றிருக்கும் போது இலங்கை நிலைமை மோசமடைந்துள்ளதாக தெரிவித்து வெளிநாட்டு இராணுவங்கள் நாட்டுக்குள் நுழைந்து எமது சுதந்திரம் உரிமைகளை இல்லாமலாக்கி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்கின்றது. அதனால் இது தொடர்பில் நாங்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 5வது பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கிளிநொச்சியை வந்தடைந்த தமிழக அரசின் 2வது கட்ட உதவி பொருட்கள்.
தமிழக அரசினால் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கென ஒதுக்கப்பட்ட 35,400 கிலோகிராம் அரிசியுடன் 2,000 கிலோ பால்மா என்பன நேற்று முன்தினம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கான இந்திய மக்களின் இரண்டாம் கட்ட நிவாரண உதவிப் பொருட்கள் கிளிநொச்சியை வந்தடைந்துள்ளதுடன் அவை நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலுள்ள கண்டாவளை மற்றும் பூநகரி ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு பயன்தளிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.